அன்பு ஜோதிட அபிமானிகளே கைரேக நிபர்களரை நமது தமிழ்நாட்டிலும் சரி பிற மாநிலங்களிலும் சரி தேர்தல் நெறிஞ்சு கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் யார் நின்றால் பொது வாழ்வில் அதிகமான வலுவான இடங்களை பிடிக்க முடியும் என்பதை இந்த சிறு ஆய்வு மூலம் கண்டறிப்போம் இதுதான் பொது வாழ்விலும் அரசியலிலும் செல்வாக்கு யாருக்கு அமையும் தேர்தலில் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் ஆறு அமைப்புகள் கைகள் தான் நீங்கள் பெரிய அரசியல்வாதியாகவும் எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளை முடிக்கப்படும் இப்பொழுது பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பர் போல் சூரிய ரேகை காணப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக அரசியலில் ஈடுபடலாம் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றாம் நம்பர் என்பது இதாவது சூரியமேட்டில் காணப்படுதான் ஒன்றாம் நம்பர் சூரிய மே சூரிய மேடு பெற்று காணப்பட்டாலும் உங்களுக்கு அரசியல் வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது புதன்மேடு குருமேட்டில் ஸ்டார் இதை மாதிரி குருமேட்டில் ஸ்டார் இருந்தால் கூட நீங்கள் அரசியலில் செல்வாக்கு பெற்று எப்படியாவது எம்எல்ஏ போன்ற இதுவரை செய்து விடலாம் மூன்றாவது ஆட்காட்டு விரல் ஆட்காட்டு விரல் என்பது இதுதான் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட ரேகை இருந்தாலும் நீங்கள் தேர்தலில் ஈடுபடலாம் நான்கு சந்திரமேடு உச்சம் சந்திரமேடு என்பது இதுதான் இது உச்சமாக வண்ணமாக காணப்பட்டாலும் நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம் அதன் பிறகு ஐந்து ஐந்து பேர் கட்ட விரல் சக்கரம் விரல் என்பது இதுதான் இந்த விரலில் உங்களுக்கு சக்கரம் காணப்பட்டாலும் நீங்கள் எம்எல்ஏ எம்பி பதவியை ஏற்றுக்கலாம் ஆறாவது மோதிர விரல் சக்கரம் மோதிர விரல் என்பது இதுதான் இந்த மோதிர விரல் சக்கரம் இருந்தாலும் நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம் அதன் பிறகு வெற்றி நிச்சயம் காணப்படுமா என்றால் இந்த ஆறு அமைப்புகளும் நீங்கள் ஒன்றன் மீண்டும் ஒன்றாக பொறுமையாக பார்த்தால் அதனுடைய பேட்டி நிச்சயம் உங்களுக்கு தெரிய வரும்